தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு புதிய சிறப்பு அதிகாரியை நியமித்து அரசாணை பிறப்பித்துள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்ததால் நிர்வாக பணிகளை மேற்கொள்ள தனி அதிகாரியை தமிழக அரசு நியமித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில் குமார் ராமமூர்த்தி முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் புதிய சிறப்பு அதிகாரியாக பதிவுத்துறை உதவி ஐஜி மஞ்சுளாவை நியமித்து ஜனவரி 2ஆம் தேதி அரசாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த விஷால் தரப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தமிழக அரசு நியமித்த சிறப்பு அதிகாரி பதவிக்காலம் மார்ச் மாதம் முடிவடைவதால் தயாரிப்பாளர் சங்க தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வாதிட்டார். தற்போது தமிழக அரசு மேலும் ஓராண்டுக்கு சிறப்பு அதிகாரியை நியமித்து சட்டத்திற்கு விரோதமானது என்று தெரிவித்தார். இதையடுத்து தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்று தமிழக அரசு விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.